தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில படிப்புகளுக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க, அதனுடைய அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்லாம் என்னென்ன, லாஸ்ட் டேட்லாம் எப்போ அப்படின்ற விவரங்கள்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சட்டக்கல்லூரி. இந்த லா காலேஜில் எப்போ அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 16 அப்போ வந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. ரெண்டாவது, இது வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமோ நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ரெண்டாவது, இது வந்து ஒரு 5 வருட கோர்ஸாக இதை எடுத்திருக்காங்க. இந்த 5 வருட கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா BA LLB, BCOM LLB, BBA LLB, BCA LLB என 4 படிப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான கட்டணம், அப்ளிகேஷன் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து போஸ்டரில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அடிஷ்னலாக ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணி 1100 ரூபாயாக சேர்த்து கட்ட வேண்டியது வரும். சரி, இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட்டு. அதனால் சீக்கிரமாக இந்த சட்டக்கல்லூரியில் படிக்க விரும்பும் மாணவர்கள் உடனே அப்ளிகேஷனை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இதை பற்றிய முழு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா www.tndaelu.ac.in அப்படின்ற இணையதளத்துக்கு போய் பாருங்கள். ஸோ அது கூட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ஸ்டடி. ஸோ விவசாயம் தொடர்பான இந்த படிப்பு வந்து கோயம்புத்தூர் இருக்கிற மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்த வேளாண் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 14 உறுப்பு கல்லூரிகள் இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கு கீழே செயல்படுகின்ற ஒரு 27 இணைப்பு கல்லூரிகளும் இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வேளாண் படிப்பு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3105 இடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க இந்த அட்மிஷனுக்காக. இதற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தகுதியுள்ள மாணவர்கள் www.tnau.ac.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குரிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 7 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். இதனோட ரேங்க் டீட்டெயில் வந்து எப்போ வெளியிட போகிறாங்கன்னா June 20 வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங் போக வேண்டியது இருக்கும். +2 நீங்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த செலெக்ஷன் ஆனது நடைபெறுது, அதாவது மெரிட் அடிப்படையில். இதுக்கு வேறு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தனிப்பட்ட முறையில் இதற்கு கிடையாது. ஸோ பிஜி கோர்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஜி கோர்ஸ். பிஜி கோர்சஸ்க்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த படிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்காம், எம்சிஏ, இதெல்லாமே வந்து இந்த பிஜி படிப்புகளுக்கான அட்மிஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குரிய லாஸ்ட் டேட் June 17 லாஸ்ட் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் வந்து July 31 வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. July 31 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வரும். இதுக்குரிய வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.unom.ac.in. இந்த எல்லா வெப்சைட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெட்டினரி சயின்ஸ். இந்த வெட்டினரி சயின்ஸ் தொடர்பாக அவங்களுக்கு முழு டீட்டெயிலை இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேசியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வெட்டினரி சயின்ஸுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, இந்த அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா June 10 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா July 9 வந்து கவுன்சிலிங் நடக்கப்போகுது இந்த வெட்டினரி சயின்ஸுக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டான்சன்ட். இந்த டான்சன்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் படிப்புகளுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் May 8 ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இதனுடைய லாஸ்ட் டேட்டு May 25. ஸோ அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது டேட்டை அவங்க கரெக்டாக கொடுக்கல. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா எம்சிஏக்கு June 22 10:00 to 12:00 2 மணி நேரம் எக்ஸாமு. எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு June 22 2:30 to 4:30 வரைக்கும் 2 மணி நேரம். எம்இ ஸ்டூடெண்ட்டுக்கு எம்டெக், அதாவது எம்இ எம்டெக் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு June 23 10:00 to 12:00 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ முக்கியமான டேட்டு இதை மனசில் வச்சுக்கோங்க. ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 5. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் தான், எதிர்பார்க்குற ஒரு தேதி. இது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான சில படிப்புகளுக்கு உண்டான
முக்கியமான தேதி, அட்மிஷன் அப்ளிகேஷன் தேதி, எக்ஸாம் டேட் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.